ஆமா சார், ஆமா. அதெல்லாம் வேண்டாம் சார். இருந்தது ரொம்ப பேருக்கு ஃபோன் பண்ணார், காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அவ்வளோ கோடி கொடுங்க, இவ்வளோ கோடி கொடுங்கன்ட்டு. இல்லை கோர்ட்டில் இருக்குல்ல, அங்கேயே பார்த்துக்கலாம் சொன்னேன் நான். சாரி, நீதிமன்றத்தில் சொல்ல சார், இதெல்லாம் சொல்லலை. யார் அவங்கள, அவங்க கேட்டாங்க இவர் 10 கோடியில் எவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்டார். என்ன ஒன்றுமே கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். கதை திருடி இருந்தால் தானே நான் கொடுக்கணும். நான் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு நான் திருட்டு மாதிரி ஆகிடும். நான் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். நீ அவர் கேட்டார், ஏதாவது கேட்டார், 1 ரூபா கூட 1 ரூபா கொடுக்க மாட்டேன். நீ 10 ரூபா கொடுப்ப, 10,000 கூட கூட நான் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன். கேஸ் கோர்ட்லேயே ஜெயிக்கணும். ஏன்னா நீ என் மேலே போட்டிருக்கிறது என்னன்னா திருட்டு கேஸ். நான் உனக்கு பணம் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன்னா நான் திருட ஆகிடுவேன். நான் மட்டும் இல்லை, ரவிக்குமார், ரஜினி சார், எல்லா அப்புறம் நம்ம நீ யார் யார் மேலே கேஸ் போட்டிருக்க, ரைட்டர்ஸ் அசோசியேஷன், எல்லாருக்கும் அப்புறம் திருடுற மாதிரி ஆகிடுவோம் நாங்கள். நான் கொடுக்க மாட்டேன். எவ்வளோ வருஷம்னாலும் நான் ஃபைட் பண்ணுவேன். ஸோ அந்த 10 கோடி நான் இங்கே கட்டின மேலே அது நான் சுப்ரீம் கோர்ட் போயாச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் இம்மிடியேட் ஒரே ஹியரிங்கில் சொன்னார், எந்த ஆதாரத்தை வச்சு 10 கோடி கேட்டாங்க புரியல எனக்கு, இம்மிடியேட் அந்த பணம் வாபஸ் கொடுங்க, டிபாசிட் பண்ணிடுற பணம் இம்மிடியேட்டாக கொடுங்க வாபஸ், ப்ரொடியூசருக்கு இம்மிடியேட்டாக அந்த டிபாசிட் கொடுத்துருங்க வாபஸ்ன்னு சொல்லி 1 கோடி ரூபா டிபாசிட் வைக்க சொன்னார், பேங்க் கேரண்டி. அதை வச்சுட்டு கேஸ் நடுங்க, 6 மந்த்ஸுக்குள்ளே இந்த கேஸ் முடிக்கணும் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணிச்சு. ஆனால் 5 வருஷம் ஆச்சு. என்னோட உங்களுக்கே நல்லா தெரியும் சார், இது நான் ஆன்சர் பண்றோட உங்களுக்கே நல்லா தெரியும். யாரை கார்னர் பண்றதுக்காக இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க, இந்த பிரச்சனையை உண்டாக்குனாங்கன்றது என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும். அது நாங்கள் பிரச்சனை பண்ண முடியாது இல்லையா சார், கோர்ட் எடுத்திருக்கு, அட்மிட் பண்ணியாச்சு. ஸோ வி ஹாவ் டு பார்ட்டிசிபேட். சாரி சார், செலவாச்சு கிட்டத்தட்ட 50 லட்சம் ஆச்சு. கதை எந்த என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்களோ அது 4 இயர்ஸாக கேட்குற பிரச்சனை, நம்ம அட்வொகேட் கேட்குற பிரச்சனைக்கு அவங்க ஆன்சர் பண்ண முடியல, டாக்குமெண்ட் கொடுக்க முடியல. ஸோ அதை வச்சு லாஸ்டில் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியாதுன்றதுனால அவங்களே ஒத்திக்கிட்டாங்க. எடுக்கலாம் பட் அதுதான் எங்கள் அட்வொகேட் எனக்கு கைட் பண்ணாங்க, நீங்கள் வேணால் டேமேஜ் கிளைம் பண்ணிக்கலாம், யூ கேன் ஒரு ஃப்ரெஷ் கேஸ் போடலான்னு சொன்னார். ஸோ நான் அதுக்கு ஆமாம் கரெக்ட் பனிஷ் பண்ணணும். இல்லை இல்லை, ஒன்றுமே பண்ணலாம் பண்ணல, அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலாம். ரொம்ப கூலாக டீல் பண்ணிடுவோம், அந்த கூலாக ரொம்ப கூலாக டீல் பண்ணிடுவோம், இந்த மாதிரி எல்லாம் ஆகாது சார். இப்போ நீங்கள் உங்களுடைய மெம்பர்ஸ் தான் வந்து அவ்வளோ பெரிய சீனியர் டைரக்டர் வந்து ஒரு ரைட்டர் அசோசியேஷனில் இருக்கிற ஒரு பொறுப்பு இருக்கிற ஒரு டைரக்டர் சொல்லியும் அவர் தான் வந்து அவர் வந்து நம்ம சங்கத்துடைய மெம்பர், உங்களோட சங்கத்தில் மெம்பர் அவர் போயிருக்காங்க, அவர் தானே இருக்கு.
யார் சங்கத்தில் மெம்பர்? சமீபத்தில் ஒரு டைரக்டர் இங்கே வந்து பேர் சொல்ல வேணாம். ஆ சரி. ஸோ அவர் தான் வந்து கோர்ட்டுக்கு போகிறார். அத்தனைக்கு அவர் சொல்லி. ஆமாம், அதான் அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஜெயிக்கவே இல்லை யாருமே. நடந்திருக்கு அதுதான் உண்மையாக. முதல்ல கோர்ட்டில் நீங்கள் அந்த கேஸ் எடுத்துக்கணுனாவே நோ அப்ஜெக்ஷன் ஃப்ரம் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் எடுக்கணும். அந்த அளவுக்கு ரைட்டர்ஸ் அசோசியேஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். ஸோ அது நம்ம கோர்ட்லேயே கூட அது நம்ம இது பண்ணி அது அசோசியேஷன் அதான் வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாக்கியராஜ் சார் வேற எங்கேயோ ஒரு இதில் இருக்கார். அவங்களுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி நியூட்டில் அந்த இதுக்கே சார், அது ஆன்லைன்லேயே பண்ணலாம் சார். அது ஆன்லைன்லேயே பண்ணலாம். இப்போ வந்து இப்போ இருக்கிற லோக்கல் இப்போ எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிற ரைட்டர்ஸ் அசோசியேஷன் என்ன இருக்கோ சார், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானா பெட்டர் சார். அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ரைட்டர் அசோசியேஷனில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகாமல் யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஆகாமல் நீங்க பண்ணோம் இது மாதிரி சார், இது மாதிரி வந்துச்சு இப்படி. பட் ப்ரொடியூசரோட விருப்பமும் சொன்னார் சார். அப்போ அத்தனை ப்ரெஸ்ஸை வந்து நம்ம கதையை திருடிட்டோம் திருடிட்டோன்னு வந்து போட்டாங்க ஐயா. அந்த ப்ரெஸ்ஸில் தான் மூலிமா தான் ஜனங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ அதே ஜனங்களுக்கு நம்ம மறுபடியும் சொல்லணும் இல்லையா, இந்த கதை வந்து எங்களுது தான், இந்த கோர்ட்டு வந்து தள்ளுபடி பண்ணிச்சு அந்த கேஸ்ன்றது ஜனங்கிட்ட சொல்லணும். இல்லை நாங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கணும், கண்டிப்பாக தாராளமாக வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணார் ப்ரொடியூசர். அது நண்பராக தானே இருக்கு. நான் பொலிட்டிக்கல் அவர் கூடவே இருக்கேன். அதுதான் அவருடைய பவர், அதுதான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் அவர் ஏதாவது பேச மாட்டாரா? அவர் ஏதாவது பேசினா அதில் ஏதாவது ஒன்று பிடிக்கலாமா? அதை எப்படி திரிக்கலாம், அதை எப்படி பெருசாக்கலாம் அப்படின்றது யூஸ்வல் தானே. அது மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. கூட்டணியா? சினிமா கூட்டணியா? அது வந்து அதாவதுங்க, அது வந்து யார் சொல்லுவாங்க, அது அவர் தான் பவர், பவர்ஃபுல் மேன் தான் சொல்லணும். நீங்கள் தான் டைரக்டரு, இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் தான் ரைட்டரு, இவர் தான் ப்ரொடியூசர்னு அவர் தான் சொல்லணும். அப்படி தான் சொன்னது. இது ரெண்டே நாளில்ங்க, ரெண்டே ரெண்டு நாளில் தான் ஒரு நாள் இப்போ கதை கேட்டார். நைட்டு யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன்னாரு. நான் யோசிச்சுட்டு ரொம்ப புதிய இந்த பென்னி குக் கதை வேறு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு எப்பவுமே இந்த பழசு அந்த நடந்த வரலாறுகள் அதெல்லாம் ரொம்ப படிப்பார். அதே மாதிரி அந்த காலத்து இது எல்லாம் இது இதிகாசங்கள் எல்லாமே ரொம்ப படிப்பார். அந்த கதையிலெல்லாம் அவருக்கு ரொம்ப இது, லைக் பொன்னியின் செல்வன்லாம் அத்தனை வாட்டி படிச்சிருக்காரு. ட்ராமாஸ் பட்டை பார்ப்பார் இந்த மாதிரி. ஸோ
அந்த மாதிரி அவர் படிச்சு இப்போ என்ன என்ன கேட்டாங்க அதை பத்து ரெண்டே நாளில் நம்மளுக்கு ரெண்டு நாளில் நம்ம அந்த மாதிரி ரெண்டு நாளில் பொன்குமரன் கதையை அவர்கிட்ட ஒரு வாட்டி அவன் தான் வந்து நேராக சொன்னான். சொன்னதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு சார் மறுநாள் வந்தார், இது எப்போ உடனே ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு, ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு. உங்களுக்கு ராக்லைன் வெங்கடேஷ் தெரியுமா அப்படின்னு, நல்லா தெரியும் சார் எனக்கு, ஏன்னா எனக்கு சமுத்திரம் போது எனக்கு அவர் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு அவருக்கு ஒரு படம் பண்ணுன்றதுக்காக சமுத்திரம் டைத்தில், தட் இஸ் அது ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் அப்புறம்தான் தெரியும். அது இல்லாமல் சமுத்திரத்தில் அங்கே ஒரு பிரச்சனைகள் நடந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ மைசூரில் பெரிய அடிதடியெல்லாம் நடந்துச்சு. அப்போது வந்து மறுநாள் ஃபுல் ஃபோர்ஸோடு அவர் தான் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. அது மாதிரி ரொம்ப நண்பர் சார் அவர் அப்படின்னு, அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு உடனே அவர் நீங்களே ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி பேசுகிறேன், உடனே சார் ரொம்ப நாள் ஆச்சு பேசி, இல்லை சார் ரஜினி சார் பேசணுன்னு உடனே எல்லாமே மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் டூ டேஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த டூ டேஸ் மறுபடியும் வருமானு நீங்கள் கேட்குறீங்க, வரலாம், கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது, கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காது. சார் அதிகாரம்னா இப்போது அந்த அந்த பாடியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணோம் சார் கோர்ட் வந்து, இப்போ ரைட் அசோசியேஷன் வந்து தட் இஸ் ஒரு கதை திருட்டுன்னு ஒருத்தர் மேலே ஒரு படத்து மேலே கேஸ் போடுறாங்கன்னா அவங்க முதல்ல மெம்பராக இருந்தால் அவங்க ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இல்லையா, எதை வச்சு ப்ரூவ் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்வான்லேயோ அதுவும் ஒன்று சொன்னீங்களே என்ன இது, இல்லை டெல்லியில் ஏதோ ஒரு காப்பிரைட் ஆக்டர்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்கள அந்த பாடிக்கிட்ட இருந்து ஓகே ஆமாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இவருடைய கதை வந்து அவுட்லைன் இது எங்களுக்கு தெரியும் இதுதான் இதை எடுக்கிறாங்க அப்படின்னு, அதனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த அந்த ஆர்கனைசேஷன் லெட்டர் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் கோர்ட்டே கேஸ் எடுத்துக்கணுன்றேன் நான். இல்லாமல் கோர்ட்டை கேஸ் எடுத்துட்டேன், ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸுன்னு ஒன்று போயிட்டாவே எவ்வளோ எல்லாமே இப்போலாம் லட்சங்கள் தானே, ஒரு நாள் வாதாடினா பத்து நாள் வாதாடினா கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு ஃபீஸு போகிறது வர்றது, அது இல்லாமல் சார் நாளைக்கு ரிலீஸு இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே கோர்ட்டு முடிகிறதுக்குள்ளே 10 கோடி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணால் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அதான் இப்போ அதான் அந்த அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா தானாகவே பயப்படுவாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நீ வந்து நீ ஏன் கோர்ட்லேருந்து வித்ரா வாங்கியிருக்கல, அப்போ நீ போட்டது தப்பான கேஸ் தானே, உனக்கே உன்னாலே ப்ரூவ் பண்ண முடியல ஏன்டா அப்படி இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை வந்து மெம்பர்ஷிப்லேருந்து கேன்சல் பண்ணணும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் வந்து அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் விருப்பம், எல்லாரோடய விருப்பமும். அது பாக்கியராசர்கிட்ட பேசி அதெல்லாம் இன்றைக்கி அவர் வர சொன்னால் மனோஜ்குமார் வரேன்னு சொன்னார் வேலையாக இருக்காருன்னு, யாரு என்னன்னு தெரியும் வரலையே பொலிட்டிக்கல் மேட்டர் சார் நீங்க உட்காருங்க. இல்ல இவர் இவர் க்வெஸ்சனுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன் சார், மேடம் கேட்டாங்க இல்ல இல்ல இந்த க்வெஸ்சனுக்கு இல்ல, நாங்கள் எல்லாம் சேர்த்து இன்னொரு படம் பண்ணுறீங்களா நீங்க அந்த சார் அதுக்கு சொன்னார். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கனவுலேயே கூட கண்டல ரஜினி சார் படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்ட்டு, ஏன்னா ரஜினி சார் எல்லோரும் நாங்கள் கோடி கோடி கணக்கமாக எவ்வளோ எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறோம் அதுக்குள்ளே நானும் ஒருத்தன் தான். அந்த மாதிரி படம் பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஃபஸ்ட் ஷோ பார்க்குற பழகம் எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் சார் படம் பண்ணிட்டுருக்கேன் அன்ட்டு எனக்கு எனக்கு ஃபோன் வந்ததப்போ ஐ வாஸ் ஷாக்டு. ஸோ ரஜினி சார் படம் இன்னொன்று பண்ணுறனோ இல்லையோ தெரில, இல்லை அவரும் எனக்கு அந்த மாதிரி எனக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லை தெரியல, பட் இந்த ஜென்மத்துக்கு ஒரு ரஜினி சார் படம் பண்ணேன் அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு அன்ற ஒரு சந்தோஷமாகிச்சு எனக்கு. நீங்கள் சொல்லுங்க சார் என்ன கேள்வி கேட்டீங்க? இப்ப இனிமே அவங்களுக்கு நண்பராக இல்லாம இருக்கணும்ட்டு நீங்க பிளான் பண்றீங்க, நான் இது எப்படி இப்ப சொல்ல முடியும்? அன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன, அன்னைக்கு நான் ஓட்டு போடுறது யாருக்கு போடுவேன்றது நீ யாருக்குமே சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது சொல்லவும் கூடாது. பட் அன்னைக்கு சுச்சுவேஷனில் யார் ஆதரிக்கிறது இல்லை ஆதரிக்கலை, ஆமாம் ரெண்டு பேருக்கும் ஆதரவு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே கை கொடுத்துட்டு வந்துடுறதா,
இல்லைன்றதெல்லாம் அன்றைக்கி சுச்சுவேஷனில் தான் தெரியும். இவர் சார் வந்து முதல்ல கட்சி ஆரம்பித்து அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் எடுக்கிற முடியும். ஆமாம் ஆமாம், ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு அது கொண்டாந்து வெளியில் கூட கொண்டாந்து காமிக்கலாம். கட்சி ஆரம்பி ஆனால் இவர் வந்து அடுத்த படம் ரஜினி சார் படம் பண்ணுறாரு பண்ணலையோ, பட்டு மிகப்பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. மூணு படம் மிகப்பெரிய படம், வேர்ல்ட் லெவல் படங்கள் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆ, ஆக்டிங்கும் நல்லா பண்ணார், தமிழ் படங்களும் நடிப்பார். அங்கே கர்நாடகாவில் நல்ல வெல் நோன் ஆர்டிஸ்ட்டு. ஆ, குருக்ஷேத்திரம் அங்கே பெரிய ஹிட்டு. அதில் நடிச்சிங்களோ நான் பார்க்கல. அடுத்த படம் இப்போ தர்ஷன் வச்சு ஒரு ராஜா வீர மதக்கரி நாயக்கன்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணிட்டுருக்கேன். ஒரு அஞ்சு லாங்குவேஜ், அது கொஞ்சம் பெரிய படம் கர்நாடகத்துக்கு அந்த லாங்குவேஜில். அப்புறம் யஷ் கேஜிஎஃப் ஆன மேலே ஒரு அது அஞ்சு லாங்குவேஜில் ஒரு ஹாலிவுட் பாலிவுட் அண்ட் லோக்கல் நாலு லாங்குவேஜ் ரீஜினல் லாங்குவேஜில் பிளான் பண்ணிட்டுருக்கேன் அது. ஸோ இந்த ஒரு தெலுங்கு அண்ட் ஹிந்தி படம் பண்ணிருக்கேன், விஜய் தேவர்கொண்டா அண்ட் அமிதாப் பச்சன் சார் வச்சு. ஸோ இந்த மூணு படம் இந்த வருஷத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எஸ் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளேயே தகராறு வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுமோ அது மாதிரி தான். எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு காமிக்கிறேன் அவசியமே இல்லை. இதெல்லாம் கோர்ட்டுக்கே போகக்கூடாது. இப்போ நடிகர் சங்கம், உண்மையாக நடிகர் சங்கம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்லாம் வந்து ஒன்றே வேலையே எந்த வேலையும் நடக்கலை. நடிகர்கள்லாம் நிறைய பேர் வந்து என்னை எவ்ரி இயர் வந்து பார்ப்பாங்க. அவங்களாம் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார், எங்களுக்கு பேமெண்ட்டே ஒழுங்காக வரல வந்து சேரல, அப்புறம் எங்களை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. முன்னாடி ஒரு அசோசியேஷன் இருந்ததுனா தானே, ஏய் நீ இத்தனை பேர் அங்கே நடிச்சிருக்காங்க, நீங்கள் இத்தனை பேர் போடல நடிகர் சங்கத்துலேருந்து கேட்க முடியும். இப்போ கேட்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இது சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்து அது மறுபடியும் இயங்கணும், அப்புறம் அந்த கட்டடம் வரணும். இதுதான் எல்லோருடைய ஆசை. என்ன விலை நல்லா சொல்ல, எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன யார் என்ன தூக்கிட்டு போகிறாங்க? எதாவது பேர் தானே யார் யாருக்கு வர்றது, யாருக்கோ ஒருத்தர் பேர் வந்துட்டு போகுது. ஒழுங்காக அதெல்லாம் நடத்தி முடிச்சுக்கிச்சு, அது எல்லாமே வித்ரா பண்ணி அந்த மறுபடியும் பழைய இதுவே கூட ஒர்க் பண்ணலாம், பழைய அந்த பழைய குரூப்பே கூட ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்தா கூட ஏதோ ஒன்று வேலை நடக்கணும்ல. அப்படியே நிற்கிது இல்லை எல்லாமே. அது ஒன்றும் ஆகாது, கம்பியெல்லாம் அதுக்கப்புறம் பூசிடலாம். ஆமாம், அது நான் வந்து போன வருஷம் ஒரு ஏழு எட்டு படத்தில் ஆக்ட் பண்ணேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா வரப்போகுது வெளியில். இப்போ ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன். நெத்தப்பு நைட்டு தான் வந்தேன் கல்கட்டாவிலேருந்து. கிருஷ்ணா இது நம்ம விக்ரம் படம் கோப்ராவில் நடிச்சிட்டு. ஸோ தமிழில் இப்போ நடிப்பில் பிஸியாக இருக்கேன் நான். நம்ம லிங்கா படத்தில் ஒரு சாங் இருக்குது, அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த சாங் ஃபஸ்ட் டைம் சார் கேட்டு வச்சிடறது, உண்மை ஒரு நாள் வெல்லும் மன்ற விஷயத்தை. அந்த பிக்சரேஷன் ஆகட்டும், அந்த சாங் லிரிக்ஸ் மீனிங் ஆகட்டும், ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அன்றைக்கி. அது நான் பத்து வாட்டி எப்போவும் கேட்டு சார் இது வச்சிடலாம் சார், இது வச்சுட்டு அந்த பிக்சரேஷன் எல்லாம் அப்படி பிளான் பண்ணார். ரொம்ப இப்போவும் அந்த சாங் எப்போ கேட்டாலும் தெரியாமல் கண்ணில் தண்ணி வந்துடும். அப்புறம் எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குன்றது, ஒரு யாராவது ஒரு ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு மனிதர் டெஃபினட்டாக அந்த சாங் புரிஞ்சுக்கிட்டால் போதும்டா வாழ்க்கையான்ற மாதிரி சார் மறந்துட்டார். அது அந்த லைன் சொல்லணும் நீங்கள்ன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் சார். உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பேர் சொல்லும் அப்படின்றது தான் அந்த. இப்போ இந்த லிரிக்ஸ் எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு தெரியாதா, யூடியூப்பில் தட்டினா வரப்போகுது. ஸோ ஃபுல் மீனிங் கரெக்டாக அது வைரமுத்து சூப்பராக எழுதியிருந்தார். அது சிச்சுவேஷன் சாங், அது ரொம்ப அருமையாக அமைஞ்ச படம். அது கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு,
அதில் இல்லைன்னா அது மிகப்பெரிய வெற்றி படம். ஆனால் இப்போ ரஜினி சார் இருக்கல சார், 158 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு சார், எல்லாம் வெளியில் எப்படி வேணால் பேசிட்டோம், 158 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு வேறு 180 கலெக்ட் பண்ணியிருக்கான், 180 கலெக்ட் பண்ண. ஆனால் ஏதோ ஒரு 4 பேர் ஏதோ ஒன்று பேசி அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எங்கே இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல பாருங்கள் இல்லையா. அதான் உண்மை, ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் முன் பேர் சொல்லும். அது வந்து ரஜினி சார் இஸ் கிரேட் ஆக்சுவலி. அது வந்து கொஞ்சம் கூட 1% கூட இப்படியெல்லாம் ஊரில் பேசுகிறாங்களே இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அதை பற்றி கவலையே பண்ணல. எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க. ஓகே, அது லாஸ்ட் மினிட்ல வந்து வேறு வழி இல்லாமல் நான் பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக, இந்த சித்ரா லக்ஷ்மண் சாஹிப் சார் அந்த கிளைமேக்ஸ் என்னெல்லாம் நம்ம பிளான் பண்ணோம் அது ஏன் வரல, சிஜி அது டைம் இல்லாமல் போச்சு. அதனால் வந்து அது இன்னும் ஒரு 15-20 டேஸ் இருந்தால் அது அந்த எடுத்தது கரெக்டாக வந்திருக்கும். ஓகே, என்னதான் நடக்கணும்னு இருந்தோ அதுதான் நடக்கும், அதுக்காகலாம் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. ஆனால் உங்களோட அந்த தட் இஸ் அது நான் திருடன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏன்னா அது கோர்ட்டு சொல்லிடுச்சு, அது ஜனங்களுக்கு நீங்கள் போய் முதல்ல இவன் திருட்டான்றது சொல்லி போய் ரீச் பண்ணிங்க யாரோ ஒருத்தர் போட்டு, அது நாங்கள் இல்லைன்னு சொல்லணும் இல்லையா. அதுக்காக தான் ஃபர்தராக இந்த மீட்டிங்கே அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபர்தராக எதுவும் நடக்கக்கூடாது இண்டஸ்ட்ரிக்கு, அது எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் அது ஒரு ரைட்டராகவும் அவன் எவ்வளோ அழுதுருப்பான், எவ்வளோ பிரச்சனைகள், ஏன்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ குற்ற உணர்வு இருக்கும். அஃப்கோர்ஸ் என்னுடைய கதைகள் நான் வந்து எந்த படத்துலையும் என்னோடய கதைன்னே நான் போட்டுக்கவே மாட்டேன், எல்லாம் எவ்வளோ இன்வால்வ் ஆகியிருந்தால் கூட அது யார் ஒரு லைன் சொன்னாலும் ஒரு ஃபுல் கதை சொன்னாலும் அவங்க பேர் தான் போடுவோம். ஆனாலும் அந்த கதையை நான் தான் ஓகே பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைரக்ட் பண்ணுறேன், அதனால் என் பேரில், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறனால அவர் பேரில், அந்த படத்தில் ஹீரோ நடிச்சனால அவர் பேரில், இந்த கதையை வேறு யார் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் கூட இல்லை, இன்னும் 2-3 பேர், மொத்தம் 5 பேர் மேலே அந்த கேஸ் அவங்க வந்து போட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேறு என்ன பண்ணுவாங்க போலீஸ் சார், நீ எவ்வளோ வருது எவ்வளோ சொல்கிறான் போலீஸ் டிபார்ட்மெண்ட், நாங்கள் என்ன சார் பண்ணோம், எங்கள் மேலே அவர் போட்டிருக்கா கேஸ்ன்னு. ஸோ இதெல்லாம் சரி, இது வந்து நடந்துச்சு, வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். அதுக்கு வந்து இது வந்து ஜனங்கிட்ட கொண்டு போய் தெரிவிக்கணுன்றதுக்காக உங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு மீட் பண்ணுவோம்.